തത്പുരുഷായ വിദ്മകി ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത് ആദിത്യായക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 15/3/2020 விகாரி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி ஷஷ்டி. காலை 11:17 பின்பு சப்தமி, நட்சத்திரம் அனுஷம். மாலை 5:37 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி, பரணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 4, பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைப்பும் சிறப்பும் அமையக்கூடிய அற்புதமான நாள். ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நிலையான உத்தியோகம், நிரந்தரமான வருமானம், நிலையான தொழில் அமைப்பு, நிலையான வியாபாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய போட்டி போராமைகள் ஓரளவு குறையும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பருவத்தையோ உருவத்தையோ பார்த்து பாத மாறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KL. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புத்தி கூர்மையோடு செயல்பட வேண்டிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமும், அதே சமயத்தில் வந்து உங்களுடைய நடத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கௌரவமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கிடைக்காத அதிகாரம், கிடைக்காத கௌரவம் இன்றைய நாளில் அதிகமாகும். மிகப்பெரிய கர்வத்தோடும் கௌரவத்தோடும் வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உடுத்தர ஆடைகளில் கவனம் செலுத்துறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OC. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 16 வகையான செல்வங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உபஜெய லாபஸ்தானத்தில் சுக்கிரபன், அதாவது பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால உதவி, பதவி, கௌரவம், அதிகாரம், அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நீண்ட நாள் கலைத்துறை ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. சிறப்புகள் நிறைந்த இன்றைய நாளில் தாம்பூலத்தட்டும் தளவாள இலையும் தானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோரம்ப கணபதி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வம் மிகுதியாகக்கூடிய சேதாரம் இல்லாத நாள். அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். இருக்கிற தொழிலை வந்து நடத்த முடியாமல் வேறு தொழில் போகலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதற்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா, அப்படி உள்ளவர்களுக்கெல்லாம் திடீர்னு இருக்கிற தொழிலேயே கௌரவம், சிறப்பு, மதிப்பு, வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இதனால் குடும்பத்தில் வந்து சமூகத்தில் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மதம் மாற்று சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களில் காதல் உறவுகளில் கசப்புணர்வு ஏற்படக்கூடிய நாள். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் கூட 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உண்மையான காதலை உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க ரீதியில் வந்து அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கான சிறப்பு. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பணிவாகவும் பக்குவமாகவும் செயல்படுறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZT. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய அருமையான நாள். சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளையும் சாதாரணமான சொத்துக்களையும் இன்றைய நாளில் சம்பாதிக்க முடியும். அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பார்க்கிற பார்வையில் பதட்டம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாயகி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனரால் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தைரியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. தனமும் பணவரமும் தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். உங்களுடைய பக்குவமான பேச்சுக்களால் பணவரவை மிகுதியாக்கிக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கனி வகைகள் தானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்கல்யேஸ்வரர், அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் PW. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய நல்ல நாள். பாக்கியாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்றிருந்தால் கூட நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும். இழந்த கௌரவம், இழந்த செல்வம், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பொது சேவைகளில் ஈடுபாடு செலுத்துறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணன்மார் சுவாமி, அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிஷ்ட எழுத்துக்கள் CM. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபம் கிடைக்கக்கூடிய பொன்னான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தான தர்ம காரியங்களில் அக்கறை செலுத்துறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவிட்டம்மன், அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருநீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் SQ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தெளிவான, தீர்க்கமான, உறுதியான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அதில் வந்து உண்மையான விஷயங்கள் அரங்கேறும். அதன் காரணமாக வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத விட வருமானத்திற்கு மேலான வெகுமானம் கிடைக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன், அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் BU. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். 7 இடத்த அதிபதி சூரிய பகவான் 2 இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். என்னதான் உத்தியோகத்தில் இருந்தாலும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த அடிமனது ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் துவரப்பருப்பு பொங்கல் தானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம், அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் KA. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். பொதுவாக வாகன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குருமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால வாகன சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதிகரிக்கும். அதன் மூலமாக வகையான தன லாபமும் மிகுதியாகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். டிராவல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஓம் பைரவராய வித்மகே என உச்சரிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன், அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் LA. இன்றைய ஆன்மீக தகவலில் நாகபாம்புக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த நாகபாம்பு சிவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை ஒரு வழிபாடாகவோ பிரார்த்தனையாகவோ தெய்வாம்சமாகவோ எதனால் சாஸ்திரம் சொல்லி வச்சுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அசைவம் என்ற பெயரில் கண்ணுக்கு தெரிஞ்ச பிராணிகள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு விதமான பிராணிகளை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா மனுஷனே சாப்பிடக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடிய இந்த பாம்பை சாப்பிடும் பொழுது தன்னுடைய மனித இனத்தையே நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஏதாவது அணுகுண்டு போட்டோ அல்லது வேறு வகையான ஒரு நச்சு பொருளை வந்து உருவாக்கியோ ஏதாவது ஒரு வகையில் உலகத்துக்கு அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் அந்த கொடிய விஷயத்துக்கு மேலாக சாதாரண சின்ன சின்ன கிருமிகள் மூலமாகவே, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மூலமாக கைகளில் வந்து மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை, உயிருக்கு ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பாம்பு பல்லி போன்ற ஊர்வன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. இதுவும் அதிகபட்சமாக பாம்புக்கு தான் இருந்துகிட்டு இருக்குது. ஊர்வன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாப்பராணி வந்து நம்ம மேலே பட்டாலே, பாப்பராணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமப்புறங்களில், அந்த பாப்பராணி நம்ம மேலே பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா விஷம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மையும் அதுதான்.
அப்படின்னா பள்ளி வந்து நம்ம மேலே விழுந்தது அப்படின்னா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆபத்து கிடையாது, அதாவது உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் பள்ளி மேலே விழுகிற இடத்தை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, திதியை பொறுத்து, நாளை பொறுத்து, நட்சத்திரத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சந்திக்க முடியும், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாம்பு, அதாவது கொடிய விஷமுள்ள பாம்பை கூட அந்த விஷத்தை எடுத்துகிட்டு அந்த பாம்பை சாப்பிடும் பொழுது எலும்பே இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய, எந்த இடத்திலும் வளைந்து நெளிந்து போகக்கூடிய இந்த ஊர்வன என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பாம்பை வந்து நாம் ஏதாவது ஒரு வகையில் சாப்பிடும் பொழுது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மூலமாக, கட்டுப்படுத்த முடியாத கிருமிகள் மூலமாக உயிர் சேதம், ஜனசேதம் ஏற்படும் விஷயத்தை அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு, திரேகா யுகத்திலேயே கண்டுபிடிச்சு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதனால தான் நீங்கள் பாம்பை சாப்பிட வேண்டாம், பாம்பு மூலமாக நச்சு வருங்கிற சொல்ற விஷயத்தை விட அந்த கண்ணியம் உள்ள நல்ல பாம்பு வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் மிகுந்த அந்த நல்ல பாம்பை சிவனுடைய கழுத்தில் அணிவிச்சு அந்த பாம்பை வந்து சிவனுக்கு இணையாக வழங்கக்கூடிய, சிவபெருமானை பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த நல்ல பாம்பையும் பார்த்து வழிபாடு வச்சுக்கணும். சிவ தெய்வ அம்சம் பொருந்திய அந்த நல்ல பாம்பை நாம் எக்காரணத்தை கொண்டு கொல்லக்கூடாது, சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தை கூட சொல்லி வச்சுருக்குது சாஸ்திரம். இப்போ கூட பாருங்கள், ஒரு சில நல்ல பாம்புகளை நீங்கள் ஒரு சில திதிகளில் கொல்லும் பொழுது உங்களுக்கு நாகதோஷம் ஏற்படுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா. இதுவெல்லாம் சாஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உண்மையாக இருந்துகிட்ருக்குது. இந்த நல்ல பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நன்மையாக உண்மையாக தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் கரோனா என்ற கிருமி கைகள் மூலமாக பரவுதுங்கிற ஒரு யதார்த்தத்தையும் இந்த நேரத்தில் நம்ம உங்களுக்கு உறுதியாகவும், அதே சமயத்தில் உண்மையாகவும், அதே சமயத்தில் இந்த நேரத்தில் மக்களுக்கு நன்மையாகவும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்து உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்